ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆரா கிரியேட்டிவ்ஸ். நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எதுனா ஒரு விலங்கு அடிபட்டு இருந்தாலோ இல்லைனா இறந்து கிடந்தாலோ அதை பார்த்த உடனே நம்மளுக்கு கொஞ்சம் பாவமாக இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருக்கிற 6 பேர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருந்தா அந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அது மாதிரியான ஒரு கேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அன்சால்வ் ட்ரூ க்ரைமோட எபிசோட் 3 இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்சிடென்ட் மார்ச் 31, 1922 ஜெர்மனியில் முனிச் அப்படின்ற பிளேஸ் நடந்த இன்சிடென்ட் தான் அது. ஸோ முனிச்சில் இன்டர் கைஃபெக் ஃபார்மில் மர்மமான முறையில் குரூபர் ஃபேமிலியில் இருக்க 5 பேரும் அண்ட் அவங்க வீட்டில் புதுசாக சேர்ந்த மெய்டோடு சேர்த்து 6 பேரும் கொடூரமாக கொல்லப்படுறாங்க. அண்ட் அவங்களை கொல்ல யூஸ் பண்ண டூல் எதுனா பிக்காக்ஸ். அண்ட் அவங்க வீட்டில் கொல்லப்பட்டவங்க யாரெல்லாம்னா ஆண்ட்ரியாஸ் குரூபர், கெசிலியா குரூபர் அண்ட் அவங்களுடைய விடோட் பொண்ணு விக்டோரியா கேப்ரியல் அண்ட் விக்டோரியாவோட பசங்க கெசிலிஸ் அண்ட் ஜோசப் அண்ட் அவங்க வீட்டில் மெய்டாக வேலைக்கு சேர்ந்த மரியா பாம் கார்ட்னர். ஸோ விக்டோரியா மகன் ஜோசப் அவனுடைய கிரிப்லேயே கொல்லப்பட்டிருந்தான் அண்ட் அவங்க வீட்டு மெய்ட் மரியா அவங்களுடைய பெட்லேயே கொல்லப்பட்டிருந்தாங்க. அண்ட் மீதமுள்ள 4 பேரும் அவங்க வீட்டு பானில் கொல்லப்பட்டிருந்தாங்க. அண்ட் கொன்று அவங்க மேலாம் ஸ்டாக்ஸ் போடப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த இன்சிடென்ட் சில நாள் கழிச்சு தான் வெளியவே தெரிய வருது. ஏன்னா அவங்க மாடுகள்லாம் ஃபீட் பண்ணப்பட்டிருக்கு, கிச்சன்லாம் சமைக்கப்பட்டிருக்கு அண்ட் அவன் போஸ்ட்மேன் வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டு நாயால் வெளியே கட்டப்பட்டிருக்கு அண்ட் ஸ்மோக்லாம் சிம்னி வழியாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து அங்கே இருக்கிற நெய்பர்ஸ்க்கு எந்த ஒரு டவுட்டும் கிரியேட் ஆகலை. ஸோ அதுக்கடுத்து அவங்களுக்கு எப்படி டவுட் கிரியேட் ஆகுதுன்னா, விக்டோரியா டாட்டர் கெசிலிஸ் 2 நாளாக ஸ்கூலுக்கு போகலை அண்ட் குரூபர் ஃபேமிலி சர்ச்சுக்கும் போகலை. ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க நெய்பர்ஸ்க்கு ஒரு பெரிய டவுட் கிரியேட் பண்ணுது. ஸோ அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் அவங்க வந்து பார்க்கும்போது குரூபர் ஃபேமிலியில் இருக்கிற 6 பேருமே தலையில்லாமல் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறத நோட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வீட்டில் ஃபுல்லாகவே சர்ச் பண்ணுறாங்க, எதுனா ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரூஃப் கிடைக்குமான்ட்டு அண்ட் காசு எதுனா காணாமல் போயிருக்கான்ட்டு பார்க்குறாங்க. அண்ட் எந்த ஒரு காசுமே காணாமல் போகலை, எந்த ஒரு திங்ஸுமே எடுத்துகிட்டு போகப்படலை அண்ட் எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எவிடென்ஸுமே அங்கே கொடுத்து போகப்படலை. ஸோ அவங்களுக்கே ஒரு மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து பல இன்ஃபர்மேஷன் அவங்க வீட்டில் 6 மாதத்துக்கு முன்னாடி மெய்டாக வேலை செஞ்சுட்டு கிடைக்குது. அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி நான் எங்கள் வீட்டில் வேலை பார்க்கும்போது எங்கள் வீட்டில் நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டபோது அவங்க வீட்டை அடிக்கிறது பல ஃபுட்ஸு வாய்ஸஸ்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்தை குரூபர் ஃபேமிலிக்கிட்டே நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன்காக குரூபர் ஃபேமிலி உங்கள் வேலையை விட்டு நிறுத்தியிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து 6 மந்த் கழிச்சு அந்த மெய்டு மட்டும் கேட்டதும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கேட்க ஆரம்பிக்குது. அண்ட் அவங்க வீட்டில் சம்மந்தமே இல்லாத நியூஸ் பேப்பர்லாம் கிடைக்குது. அண்ட் அதுக்கடுத்து அவங்க வீட்டில் இருக்கிற டீஸ்லாம் காணாமல் போகுது அண்ட் அவங்க டூல் செட்லாம் உடைக்கப்பட்டு அவங்க டூல்ஸ்லாம் காணாமல் போயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து குரூபர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஃபுட் செப் இருக்கிறத பார்க்குறாரு. அண்ட் அந்த ஃபுட் செப் அவருடைய வீட்டு பின்பக்கம் போய் சேருது. அண்ட் அந்த ஃபுட் செப் வீட்டுக்கு போயிருக்க தவிர திரும்பி வரல. ஸோ அதுலேருந்து குரூபர் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணாரு, என்னன்னா அந்த மிஸ்டீரியஸ் மேன் இன்னும் அவர் வீட்டில் தான் இருக்காரு. ஸோ அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் இறந்து கிடந்த யாருக்குமே தலை இல்லைனோ அண்ட் அவங்க வீட்டு விக்டோரியாவோட பொண்ணு கெசிலஸை பொண்ணு சில பல நேரம் கழிச்சு தான் அவங்க உயிர் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கடுத்து அவங்களுடைய முடியெல்லாம் கையாலே புடிங்கி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குரூபருக்கு அவங்க வீட்டு அட்டிக்கிற சவுண்ட் கேட்டவுடனே போலீஸ்கிட்டேயோ இல்லை அவங்க நெய்பர்ஸ் கிட்ட சொல்லியிருந்தாலோ நேரத்துக்கு அவங்க தேவையில்லாமல் இறந்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மர்டர் அகெயின் அங்கே நடக்கக்கூடாதுன்னு போலீஸ் அந்த வீட்டை தரமட்டமாக இடிச்சிடறாங்க. அந்த இப்போ அங்கே வெறும் ஒரு மானுமெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இந்த கிரைமை வச்சு பல வெப்சீரியஸ் மூவிஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ இன்றைக்கும் அந்த இன்டர்நேஷனல் கவுண்டில் இந்த ஒரு மர்டர் ஒரு பெரிய மர்டராக தான் பார்க்க போகுது. ஸோ த மர்டர் அட் இன்டர்கைஃபெக்ட் ஃபார்ம் ஸ்டில் அன்சால்வ். ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ எதாவது ஒன்று இம்ப்ரூவ் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸைட்டிங்கான ட்ரூ ஸ்டோரியை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சைனிங் அவுட் ஃப்ரம் யுவர் பாய் ஆரா கிரியேட்டிவ்ஸ்.